ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பஹாரியா பிராண்டில் நம்ம ப்ளூடூத் போர்டை தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டை நம்ம ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட்டில் எல்லா பிராண்டை விடவும் இந்த பிராண்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். இதில் வர ஆடியோ வந்து ரொம்ப கிளியராக நமக்கு கிடைக்கும். ஹம்மிங் நாய்ஸ் வந்து இதில் சுத்தமாகவே இருக்காது. வாங்க, இந்த ப்ராடக்டில் என்ன டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ப்ராடக்டில் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இந்த போர்டு வந்து பஹாரியா பிராண்டோட போர்டு. இந்த போர்டில் நமக்கு ரொம்ப குவாலிட்டியாகவே நமக்கு இந்த ஐசியெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதோட நமக்கு ஒரு டூ பின்னும் ஒரு த்ரீ பின் ஒயரும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த டூ பின் வந்து பார்த்தனாக்கா வோல்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காகவும், இந்த த்ரீ பின் வந்து பார்த்தனாக்கா ஆடியோவை வந்து பார்த்தனாக்கா இன்புட் எடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ரிமோட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம ரிமோட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி ரிமோட் மாதிரியும் நமக்கு ஆல்டர்னேட்டாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் பை பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம அந்த போர்டில் இருக்கிற டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த போர்டில் நம்ம பென்ட்ரைவ் இன்சைட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. டிஎஃப் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல நம்ம மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் இன் கொடுத்துருக்காங்க. மொபைல் மூலமாக கூட நம்ம சாங்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டன் வந்து வால்யூம் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேர்ட் பட்டன் வந்து வால்யூம் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஸ்கேனுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எஃப்எம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தோனாக்கா அதுவே ஸ்கேன் ஆகிக்கும். மோடு வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ளூடூத் மோடு வச்சுக்கலாம், எஃப்எம்மு, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி மோடு, இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். வாங்க, நம்ம இன்டீரியரில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலராக இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் தான் வந்து நம்ம 5 வோல்ட்டு டிசி சப்ளை வந்து கொடுக்கணும். இதில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ஸு அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இந்த ரெட் கலர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா கிரவுண்டாக இருக்கும். இந்த பின்னு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளஸ் வோல்ட்டாக நம்ம 5 வோல்ட் வந்து சப்ளை கொடுக்கணும். இந்த போர்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆக்ஸுக்கான இன்புட் கொடுக்குற லைன் இது. ஆக்சுவலாக இந்த போர்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கேருந்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேஸ்டபிள் போர்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஆடியோ இன் ஆடியோ அவுட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு கிரவுண்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் நாலாவதாக பார்த்துட்ருக்கிறது மியூட்டு. சப்போஸ் உங்களுக்கு எஃப்எம் வேணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பின்னை வந்து நம்ம கொடுத்து ஒரு ஒயரை சால்டர் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் இந்த போர்டு வந்து ஒரிஜினல் தானா அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணும்போது பஹாரியா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த போர்டு வந்து ஒரிஜினல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பேக் சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இங்கே நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்கே மைனஸ் வோல்ட்டும் இங்கே 5 வந்து பார்த்தனாக்கா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து ஆக்ஸுக்கான இன் அண்ட் அவுட்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும் வந்து அவுட்புட்டு வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட் சேனலுக்கு. அப்புறம் வந்து கிரவுண்டு, அதுக்கப்புறம் அவுட்புட்டு எல்லுன்னு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சேனலுக்கான இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா ஆண்டனா அப்படின்னு இதை கொடுத்துருக்குறாங்க.
நம்ம இப்போ மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எது வந்து கிரவுண்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் 5 வோல்ட் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணலாம் கிரவுண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் இந்த பின்னை மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடும் டோட்டலாகவே வேஸ்ட்டாக போயிடும் அந்த ப்ராடக்ட்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வோல்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும் இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எது கிரவுண்டு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த இப்போது நான் வந்து பஸர் மோடில் வச்சிட்டேன் உங்களுக்கு ப்ராப்ளம் காட்டுறேன் உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் எடுக்கிறேன் சவுண்டு உங்களுக்கு கேட்காது இது வந்து கிரவுண்டு சப்போஸ் நான் ப்ளஸ் வோல்ட்டில் நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பீப் சவுண்டு கேட்காது நான் இப்போது மைனஸில் வைக்கிறேன் உங்களுக்கு பீப் சவுண்டு கேட்கும் இப்படி தான் நம்ம கிரவுண்ட் பின்னை செக் பண்ணி பார்த்துக்கணும் இந்த யூஎஸ்பியில் வந்து பார்த்தோம்னா கிரவுண்டாக இருக்கும் இதுவும் ஒரு கிரவுண்டு தான் இது அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து செக் பண்ணி லைன் கொடுத்துக்கணும் இப்போது இந்த போர்டோட நமக்கு ஒரு ரெண்டு ஒயர் பின்ஸ் கொடுப்பாங்க இது வந்து 2 பின்னு இது வந்து 2 பின்னு இது வந்து பார்த்தோன்னா 3 பின்னாக கொடுப்பாங்க இந்த 2 பின்னை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த 5 வோல்ட் வந்து பின்னில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு 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 என்ன சொல்கிறதுனாக்கா ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த க்ரூ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஸ்லாட்டில் போய் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம உட்காரணும் இதை சப்போஸ் நீங்கள் மாற்றி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னாக்கா உள்ளே போகாது உள்ளே போகாது நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்லாட்டில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக போயிடுச்சு இப்போது இந்த 3 பின் வந்து பார்த்தீங்கனாக்கா எது கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லைன் கொடுத்துருக்குறாங்க பேஸ் ட்ரிபிள்லேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா பேஸும் ட்ரிபிளும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வால்யூமும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அங்கேருந்து நமக்கு ஆடியோ வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு அவுட் ஆகிடும் சரிங்களா இந்த இதுவும் வந்து பார்த்தோன்னாக்கா இங்கேயும் வந்து ஒரு க்ரூ கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்குது கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இதில் க்ரூவில் நம்ம கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் போய் கரெக்டாக நமக்கு சீட் ஆகிடும் இந்த ரெண்டு ஒயர் இந்த வீடியோவை நான் எதுக்காக வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு ஆம்ப்ளிஃபையர் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த பொருள்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸையும் பாருங்கள் ஒவ்வொரு பாட்டுக்குமே வந்து பார்த்தோன்னாக்கா லிங்க் இருக்கும் இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு இந்த போர்டோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த போர்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது பட் இந்த போர்டில் வர அவுட்புட் ஆஃப் ஆடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருக்கும் இந்த ஹம்மிங் இஷ்யூஸ் எதுவுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக வராது இந்த மாதிரி ஒரு போர்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மற்ற போர்டை விட இந்த போர்டு வந்து ஒரு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும் பட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் லாங் லைஃப் நமக்கு வரும் அதனால் இந்த மாதிரியான ஒரு போர்டை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்றதை பாருங்கள் இந்த வீடியோவுக்கும் அந்த வீடியோவுக்கும் கண்டிப்பாகவே ஒரு லிங்க் இருக்கும் நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதுக்கான பார்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் ஒன்று ஒன்றும் பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் நீங்களும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் ரொம்ப குறைஞ்ச ஒரு
காஸ்ட்டில் நம்ம ஒரு நல்ல ஒரு ஆம்ப்ளிஃபையரை நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். நம்மளே ரெடி பண்ணலாம். பகாரியாவில் இன்னும் ஒரு ரெண்டு மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாடல் வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண மாடல் இது. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ஐசி மாடல் ஆக்சுவலாக இது. இது ஒரு நல்லாவே இருக்குது இந்த போர்டும். இதோடய பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து நம்ம சேம் தான், இந்த இடத்துல வந்து 5 வோல்ட்டு இன்புட் கொடுக்கணும். நம்ம இந்த லைன் வந்து ஆக்ஸுக்காக எடுத்துக்கலாம். நம்ம இங்கேருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது சென்டரில் வந்து கிரவுண்டும், இங்கே வந்து ரைட்டுக்கான ஆடியோ, ஆடியோக்கான லெஃப்ட்டுக்கு நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி டைரெக்டாக பாசன் ட்ரிபிள் போர்டுக்கு கனெக்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம வால்யூமையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பாசன் ட்ரிபிளையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த போர்டு வந்து ஒரு கரோக்கி மாடல் போர்டு ஆக்சுவலாக இது. இந்த போர்டு மூலமா நம்ம ஒரு மைக்கை யூஸ் பண்ணி, நீங்கள் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணி நீங்கள் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடவும் செய்யலாம். இந்த போர்டில் அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல, இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தோன்னாக்கா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த யூஎஸ்பி போர்ட்டுக்கும் இந்த டிஸ்பிளேக்கும் நடுவில் உள்ளே வந்து பார்த்தோன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் மூலமா நம்ம வந்து கரோக்கியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயரை ரெண்டுத்தையும் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணி நம்ம அந்த மாடலில் ஒயரிங் பண்ணிக்க முடியும். அதுக்கான இன்புட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்டில் பேக் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஐசி மாடல் ஆக்சுவலாக இது. நார்மல் மாடலை விட கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் கூடினா போல் இருக்கும். மற்றபடி சேம் கான்செப்ட் தான். இதில் வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பக்காவாக இருக்குது. இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, எஃப்எம் வந்து கொஞ்சம் சிக்னல் வந்து இதில் அவுட்புட்டு சரியாக கிடைக்கல. மற்றபடி வந்து பார்த்தோன்னாக்கா நல்லாவே வந்து கெயின் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் பாசன் ட்ரிபிள் வந்து பார்த்தோன்னாக்கா இன்பில்ட்டாகவே இருக்குது. நம்ம தனியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்லேயே வந்து பார்த்தோன்னா இன்பில்ட்டாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல மாடல், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பகாரியா எந்த பிராண்டுமே வந்து பார்த்தோன்னாக்கா கிட்டேயே நிற்க முடியாதுன்னு நம்ம தைரியமாகவே சொல்லலாம். 2021 வந்த மாடல் இது. ஆக்சுவலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே வந்திருந்தாலும் இதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லாமே சேம் ஃபியூச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அப்புறம் வந்து எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், ஆக்ஸ் இன்னு, வால்யூமை நம்ம குறைச்சிக்கலாம், அப்புறம் ஸ்கேன் பண்ணிக்கலாம். எஃப்எம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்டேஷன்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி, ப்ளூடூத், இந்த போர்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த போர்டை வச்சு ஒரு ஆம்ப்ளிஃபையரை எப்படி வந்து நம்ம மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த போர்டு எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு பகாரியாவோட ஒரு மாடல் தான் இது. ஆக்சுவலாக இந்த போர்டில் ஆக்ஸ் லைன் மட்டும் இருக்காது. இதில் வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தோன்னாக்கா கிரவுண்டியும் வோல்ட்டுக்கான இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 5 வோல்ட் இங்கே கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பீக்கர் ஆர் ஸ்பீக்கர் லெஃப்ட். எஸ்பிஆர்ன்றது ஸ்பீக்கர் ரைட்டு, எஸ்பிஎல்ன்றது ஸ்பீக்கர் லெஃப்ட்டு. இது மூலமா நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா 2 பின் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரியான ஒரு 2 பின் வந்து 5 வோல்ட்டுக்காகவும் இங்கேயே நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்பீக்கர் ஆர் அண்ட் ஸ்பீக்கர் எல்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இங்கேருந்து நம்ம போர்டுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம இந்த போர்டும் ரொம்ப நல்ல போர்டு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற போர்டு தான். ஐசி மாடல் தான் இது. நம்ம முன்னாடி வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாடல் வந்து பார்த்தோன்னா ஐசி யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு போர்டு. இந்த ரெண்டு போர்டுமே வந்து பார்த்தோன்னா ஐசி பேஸ் உள்ள ஒரு மாடல், நல்லாவே இருக்குது குவாலிட்டி. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக இந்த போர்டுக்கு ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில பேருக்கு ரிமோட் இது ரொம்ப காம்பாக்டாக இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குது, சில நேரங்களில் வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ரிமோட்ஸும் வந்து பார்த்தோன்னாக்கா அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். வேணுன்றவங்க இந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாடல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ப்ளூடூத்துக்கு பஹாரியா போர்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிமோட் வந்து ஒரு ஐசி பேஸில் ஒர்க் ஆகுது, நல்லாவே சிக்னல் வந்து இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.